गाइस वेलकम टू त्रिशा मैथमेटिक्स आई एम त्रिशा अनिक नाम पाक पर द 10th समचर मैथ्स चैप्टर 7 मेंसुरेशन एक्सरसाइज 7.3 ओड 5th सम दा इन द वीडियो ला पाक पोरम क्वेश्चन पाकला अ कैप्सूल इज इन द शेप ऑफ अ सिलेंडर विद टू हेमिस्फीयर सक टू ईच ऑफ इट्स एंड्स னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஒரு கேப்சூல் இது பாத்தீங்கன்னா அது ஷேப் பாத்தீங்கன்னா சிலிண்டர் வித் டூ ஹெமிஸ்பியர் சக் அட் த ஈச் ஆஃப் இட்ஸ் எண்ட் அதாவது நமக்கு ஒரு சிலிண்டர் இருக்கு ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்கு அண்ட் அதுல பாத்தீங்கன்னா ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியர் டூ ஹெமிஸ்பியர் சக் ஈச் ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் னு கொடுத்திருக்காங்களா ரெண்டு சைடுலயும் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குன்னு சொல்லிருக்காங்க and the tube shape capsule vandircha and next pathina if the length of its length of the entire capsule is 12 mm solli kuduthirukanga and the diameter of the capsule is 3 mm adhavadhu the length of the entire capsule pathina the total of the height nammalku 12 mm சொல்லி கொடுத்திருக்காங்க and the diameter pathina nammalku diameter of the capsule pathina 3 mm டயாமீட்டர் வந்து 3 mm சொல்லும் போது நம்மளுக்கு ரேடியஸ்ல எடுக்கும் போது நம்ம 3 பை 2 னு பண்ணுவோமா நம்ம 3 பை 2 னே எடுத்துக்கலாம் 3 பை 2 mm னு நம்மளுக்கு வரும் அண்ட் ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்ட் ஹவு மச் மெடிசன் இதுக்குள்ள இருக்கும் அண்ட் ஹவு மச் மெடிசன் இட் கேன் ஹோல்டுன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இதை என்ன கண்டுபிடிக்கணும் வால்யூம் ஆஃப் த கேப்சூல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ வால்யூம் ஆஃப் கேப்சூல் volume of capsule நம்ம கண்டுபிடிக்கணும்னா volume of cylinder plus volume of இது என்னது நமக்கு hemisphere volume of two hemisphere two இருக்கா ரெண்டு இருக்கு ஆனா 2 into hemisphere வருமா அப்ப volume of cylinder plus volume of two hemisphere அண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ இது இருக்கா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் தானே வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தானே வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச்னு வரும் ப்ளஸ் அண்ட் டூ இன்ட்டு ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ பை ஆர் கியூப்னு வரும் அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கா ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கானால இன்ட்டு டூ நம்ம இதோட இன்ட்டு டூன்னு எடுத்துக்கலாம் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே நம்மளுக்கு பையார் ஸ்கொயர் அண்ட் பையார் ஸ்கொயர் நீங்கள் எடுக்கலாம்னா காமனாக நம்ம எடுத்துக்கலாம் இது ரெண்டுலேயுமே இருக்குது அதனால் காமனாக எடுத்துக்கலாம் பையார் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா இதில் நம்மளுக்கு பேலன்ஸ் ஹெச்னு வந்துடும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ பைக்கு வந்து காமனாக எடுத்தாச்சு அண்ட் ஆர் ஸ்கொயர்னா இங்கே ஆர் கியூப் இருக்குது அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் பேலன்ஸ் ஒரு ஆறு இருக்குமா அப்போ ஆறுன்னு வரும் இன்ட்டு டூன்னு இருக்கா இன்ட்டு டூன்னு வந்துடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ப்ளஸ் டூ டூ சார் ஃபோர் மல்டிப்ளை தான் இருக்குது மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ ஃபோர் பை த்ரீ இன்ட்டு ஆறுன்னு வரும் இன்ட்டு ஆறுன்னு இருக்கா இப்போ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் வேல்யூலாம் அந்த வேல்யூ எடுத்துக்கலாம் அப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் பார்த்தீங்கன்னா நம்ம 3/2 எடுத்திருந்தோமா அப்போ 3/2 ஆர் ஸ்கொயரும் போது இன்னொரு தடவை வருமா 3/2 இன்ட்டு 3/2 அண்ட் ஹெச் பார்த்தீங்கன்னா ஹெச் எதில் இருந்துச்சு நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் தான் நம்மளுக்கு ஹெச்னே இருந்துச்சு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் சொல்லும் போது இது 3/2 இது நம்மளுக்கு 3/2 அதை நம்ம பண்ணணும்னா 1.5 கிடைக்கும் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 கிடைக்கும் 12-3 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் சொல்லும் போது நம்மளுக்கு 9 கிடைக்கும் 9 கிடைக்குமா அப்போ ஹெச்னு சொல்லும் போது நம்மளுக்கு 9 ப்ளஸ் 4/3 இன்ட்டு 4/3 இன்ட்டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது ஆறா ஆறுங்கிறது நம்மளுக்கு 3/2 வரும் ஆறுங்கிறது 3/2 நம்மளுக்கு வந்துடுமா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3/2 இருக்கும் அண்ட் இது 11 வந்துடும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 99/7 2 14 வந்துடும் இன்ட்டு 9 ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகும் தானே நம்மளுக்கு இது கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 2 வரும் அண்ட் 3 கேன்சல் ஆகிற பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 9/2 வந்துடும் இப்போ 99/14 இன்ட்டு இது பார்த்தீங்கன்னா 9/2 சொல்லும் போது நம்மளுக்கு 11 வருமா இப்போ இதை மல்டிப்பிள் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும்னா இப்போ நம்ம 99 × 11 பண்ணணும்னா நம்மளுக்கு 1089 கிடைக்கும் டிவைடட் பை 14 வருமா
அதாவது 99 × 11 பண்ணும்போது 1089 கிடைக்கும். அண்ட் இது நம்ம 108 என டிவைடட் பை 14 பண்ணணுமா, நம்ம நெக்ஸ்ட் அப்போ டிவைடட் பை 14 பண்ணும்போது நம்ம 77.78 அண்ட் எக்ஸட்ரா இது போயிட்டே இருக்கும். நான் பாயிண்ட்டுக்கு வரும்போது ரெண்டு டிஜிட் வரைக்கும் எடுத்தால் போதும். அப்போ 77.78 எடுத்துருக்கோமா, 77.78 வரும், எம்எம் க்யூப்னு வந்துடும். அண்ட் தென் வால்யூம் ஆஃப் த கேப்சூல் இஸ் ஈக்குவல் டு 77.78 மில்லிமீட்டர் க்யூப்னு வந்துடும். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர், இதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் ஆஃப் த கேப்சூல் ரெண்டுமே நமக்கு வால்யூம் ஆஃப் கேப்சூல் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.